இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்றது என்னன்னா நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் தான் எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்ன்றது என்னன்னா ஒரு பிளான்ட் கம்யூனிட்டியாக இருக்கு, அண்ட் அது வந்து மேனால டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க பிளான்ட் கம்யூனிட்டி இருக்கிற ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் இது வந்து நேச்சுரலாகவே வந்து சர்டைன் பிளேசஸில் தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் இது வந்து எல்லா விதமான பிளான்ட் லைஃப் ஃபார்ம்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணும். ட்ரீஸ், புஷஸ், ஹர்ப்ஸ், அப்புறம் வந்து ஃபார்ப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறது தான் வந்து ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து நேச்சுரலாகவே சில ஏரியாவில் வந்து க்ரோ ஆகும். அண்ட் இது வந்து ஹியூமனால் வந்துட்டு ரொம்ப லாங் டைம்க்கு வந்து அன்டிஸ்டர்ப்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட்குள்ளே வந்து ஹியூமன்ஸ் போயிட்டு நார்மலாக வந்துட்டு பிளான் கட் பண்ணுற மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே வந்து போக மாட்டாங்க. ஸோ அது மாதிரி அன்டிஸ்டர்ப்டாக, அதாவது ஹியூமனால் அன்டிஸ்டர்ப்டாக இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பிளான்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஃபாரஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மெயின் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபார்ம்ஸ், நேச்சர் ஆஃப் சாயில், டெம்பரேச்சர், அப்புறம் வந்துட்டு ரெயின்ஃபால். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு ஒரு ஒரு ஏரியாவோட ஃபாரஸ்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டாக வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணுவாங்க. நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 படி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மொத்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் 1/3 வந்து ஃபாரஸ்ட் வந்து கவர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தமிழ்நாடுல பார்க்கும்போது அது மாதிரி வந்து கவர் ஆகலை. தமிழ்நாடோட 2017 ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்டில் 26,281 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் ஆகுது. ஸோ அது பார்க்கும்போது டோட்டல் ஏரியாவில் 20.21% வந்து இருக்கு. ஓவராலாக இந்தியாவில் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து 2.99% தான் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து கவர் ஆகுது. அண்ட் ஃபாரஸ்டோட டைப் வந்து வெட் எவர்கிரீன்லேருந்து ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் வரைக்கும் வேரி ஆகுது. அண்ட் இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் வந்துட்டு ஒரு லாங் ஹில் ரேஞ்சாக வந்து இருக்கு. அண்ட் அது வந்து 21 குளோபல் ஹாட்ஸ்பாட்ல ஒன்றாவும், 3 மெகா சென்டர் ஆஃப் என்டிமிஸ்ல வந்து ஒரு பிளேஸாகவும் வந்துட்டு இந்த பயோடைவர்சிட்டியில வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேண்ட்ஃபார்ம், சாயில், அதோட ஹியூமிடிட்டி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட்ல பார்க்கும்போது ரெயின்ஃபால், ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கும் அதுக்கு மேலேயும் வந்துட்டு இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல இருக்கும். அண்ட் இது ரொம்ப டென்ஸாக இருக்கும். இது வந்து மல்டி லேயர்ட் ஃபாரஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் இதோட ஆனுவல் டெம்பரேச்சர் பார்க்கும்போது மோர் தென் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அண்ட் ஆவரேஜ் ஆனுவல் ஹியூமிடிட்டி பார்க்கும்போது 70% மேலே வந்து இருக்கும். அண்ட் இது வந்து எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் நிக்கோபார் ஹைலாண்ட், அப்புறம் அசாமில், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோராம், மணிப்பூர் அண்ட் மேகாலயா, இந்த ஸ்டேட்லலாம் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஃபாரஸ்டில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக க்ரோ ஆகிற ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பரு, மெஹோகனி, எம்போனி, ரோஸ்வுட், கோகோனட், பேம்பு, சின்சோனா, கேண்டிஸ், பிளாம், அயன்வுட் அண்ட் சீடர்ஸ், இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ட்ரீஸாக வந்து இருக்குது. அண்ட் இதை வந்து மொத்தமாக வந்து யாராலையுமே வந்து சுரண்ட முடியல. காரணம் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து எந்த வித டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் வந்து கிடையாது. அண்ட் இன் தமிழ்நாடுல பார்க்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸோட அப்பர் ஸ்லோப்பான திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரிஸ் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. அண்ட் இங்கே க்ரோ ஆகிற ட்ரீ ஸ்பீஷிஸ் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சினமன், மலாபார, அயன்வுட், பனாசா, ஜாவா பிளம், அப்புறம் வந்து ஜாமுன், ஜாக்கு, கிண்டல், ஹவனி, அப்புறம் வந்து ஸ்கிராப், இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து க்ரோ ஆகுது. அப்புறம் வந்துட்டு இந்த செமி எவர்கிரீன் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டும் வந்துட்டு நம்ம தமிழ்நாடுல இருக்கு. அண்ட் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் கிளைமேட், அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்கு. அண்ட் அந்த ரீஜன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவராயன், கொல்லிமலை அண்ட் பச்சை மலை, இதெல்லாம் வந்துட்டு செமி எவர்கிரீன் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து அங்கே இருக்கு. அண்ட் அங்கே வந்து என்னெல்லாம் க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மயோஹனி, மங்கி டீக், ஹாலிகாசியா, ஜாக் அண்ட் மேங்கோ ட்ரீஸ்லாம் வந்துட்டு அந்த ரீஜியன்ஸில் வந்து க்ரோ ஆகுது.
ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஃபாரஸ்ட் இருக்க ஏரியாவில் வந்து 100 200 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆனுவல் ரெயின்ஃபால் இருக்கும். அண்ட் இதை வந்து மான்சூன் ஃபாரஸ்ட்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதோட மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் பார்க்கும்போது 27 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 60-70% வந்து இருக்குது. அண்ட் இது எப்படின்னா செமி எவர்க்ரீனுக்கும் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் அந்த மார்ஜினில் வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து லை ஆகும். அண்ட் இந்த ஃபாரஸ்டில் இருக்க ட்ரீஸோட லீவ்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரிங் அண்ட் இயர்லி சம்மரில் வந்து அது என்ன ஆகும்னா உதிரும். அப்புறம் வந்துட்டு இந்த ஃபாரஸ்டில் இருக்க ட்ரீஸோட ஹைட் பார்க்கும்போது 30 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப் இமாலியன் ரீஜியனான பஞ்சாப்லேருந்து அசாம் வரைக்கும், அண்ட் கிரேட் பிளெயினான பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கரில் இருக்குது. சவுத் இந்தியாவில் பார்க்கும்போது மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் கேரளா, இந்த இடத்துலலாம் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீ எதுன்னு பார்த்தீங்கன்னா டீக்கும் சாலும். அண்ட் வந்துட்டு எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் பார்க்கும்போது சாண்டல்வுட், ரோஸ்வுட், குசும், மஹு, பாலாஸ், ஹலூத், ஆம்லா, பாடாக், பேம்பு அண்ட் டெண்டு, இதெல்லாம் வந்துட்டு இதோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில்க், காட்டன், காப்போக், கடம்பா, டாக் ட்ரீக், உமன் ஸ்ட்ரோங், ஆக்சல்வுட் அண்ட் சீரீஸ், இதெல்லாம் வந்து இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அங்கே க்ரோ ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ராக்னன்ட் ஆயில், வார்னிஷ், சாண்டல் ஆயில் அண்ட் பெர்ஃப்யூம்ஸும் வந்து இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்லேருந்து வந்து அது ப்ரொவைட் பண்ணுது. அடுத்த டைப் வந்து டிராபிக்கல் ட்ரான் ஃபாரஸ்ட். இது வந்து ஒரு டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷனாக இருக்குது. அண்ட் இங்கே ரெயின்ஃபால் பார்க்கும்போது லெஸ் தென் 50 சென்டிமீட்டராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா பிளெயின்லேயும் 400 மீட்டர்ஸ் அந்த ஆட்டிடியூட்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து நார்த் வெஸ்ட் இந்தியாவில் வெஸ்ட் ராஜஸ்தான், சவுத் வெஸ்ட் ஹரியானா, நார்த் குஜராத் அண்ட் சவுத் வெஸ்ட் பஞ்சாபில் வந்து இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப ட்ரை பார்ட் ஆஃப் டெக்கன் பிளாட்டியூவான கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ்லேயும் வந்து இருக்கு. தமிழ்நாடுல பார்க்கும்போது தர்மபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இன்டீரியர்லாம் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. அண்ட் மோஸ்ட் காமன் ட்ரீஸ் எதுலாம் பார்த்தீங்கன்னா பாபுல், கிக்கார், ரஸ்தி, வீல், நீம் அண்ட் வைல்ட் பிளாம்ஸ் வந்து இதோட காமன் ட்ரீஸா இருக்கு. அண்ட் ஸ்க்ரப் தான் வந்துட்டு இதோட காமன் வெஜிடேஷனா வந்து இந்த டைப் ஃபாரஸ்ட்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். இங்க வந்து ரெயின்ஃபால் வந்து 50-100 சென்டிமீட்டர் இருக்கும். அண்ட் இந்த ஃபாரஸ்ட்ல வந்து அங்க க்ரோ ஆகுற அந்த ட்ரீ வந்து டிரான்சிஷனல் டைப்பா வந்து இருக்கு. அண்ட் அது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, வெஸ்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்ட் தமிழ்நாடுல வந்து இருக்கு. அண்ட் இங்க க்ரோ ஆகுற ஸ்பீஷீஸ் பார்க்கும்போது மாஹூரா, பானியான், ஹமால்டாஸ், பாலாஸ், ஹல்து, கிக்கார், பேம்போ, பாபுல், ஹயார், இதெல்லாம் வந்துட்டு இங்கே க்ரோ ஆகிற இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸாக வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மவுண்டெயின் அண்ட் மவுண்டெயின் ஃபாரஸ்ட். ஸோ அதை மவுண்டெயின் இந்த ஸ்பெல்லையும் சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த ஸ்பெல்லிங்லையும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆட்டிடியூட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வச்சு இதை வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஈஸ்ட் ஹிமாலயன் ஃபாரஸ்ட், இன்னொன்று வந்து வெஸ்ட் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். ஈஸ்ட் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் பார்க்கும்போது அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல இருக்க மவுண்டைன் ஸ்லோப்ல வந்து இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இங்க ரெயின்ஃபால் வந்து 200 சென்டிமீட்டருக்கு மேல இது ரிசீவ் பண்ணும். அண்ட் இது வந்து எவர்கிரீன் டைப் ஆஃப் வெஜிடேஷனா இருக்கு. ஸோ 1200-2400 ஆல்டிடியூட்ல இருக்கிற இடத்துல என்னென்ன ட்ரீஸ் எல்லாம் வந்து க்ரோ ஆகும்னு பாத்தீங்கன்னா சால்ட், ஓக்கு, லாரில், அமுரா, செஸ்னட், சினமன், இதெல்லாம் வந்து 1200-2400 ஆல்டிடியூட்ல இருக்கும். அதுவே வந்து ஓக், பிரிக், சில்வர், ஃபீர், ஃபைன், ஸ்ப்ரூஸ் அண்ட் ஜூனிப்பர், இதெல்லாம் வந்து 1400-3600 மீட்டர்ல வந்து க்ரோ ஆகிற மேஜர் ட்ரீஸா வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். வெஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட்ல ரெயின்ஃபால் வந்து ரொம்ப மாடரேட்டா இருக்கும். அண்ட் இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தராகண்ட்ல இருக்கு. அண்ட் 900 மீட்டர் ஆட்டிடியூட் வரைக்கும் செமி டெசிடியஸ் வெஜிடேஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து புஷ்ஷஸும் ஸ்மால் ட்ரீஸும் தான் வந்து இருக்கும். அண்ட் 900-1800 மீட்டர் வரைக்கும் சீ ட்ரீஸ் தான் வந்து மோஸ்ட் காமன் ட்ரீஸாக வந்து இருக்கு. ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் பார்க்கும்போது சால், செமல், டாக், ஜாமு, ஜுஜுபி வந்து அதோட அதர் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸாக இருக்கு. அண்ட் 1800-3000 மீட்டர் வரைக்கும் செமி டெம்பரேச்சர் கானிஃபரஸ் ஃபாரஸ்டா வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் அங்க பார்க்கும்போது சி, டியோடர், ப்ளூ பைன், போபால், பீச் அண்ட் எல்டர், இதெல்லாம் வந்து இந்த 1800-3000 மீட்டர் வரைக்கும் இருக்கிற மேஜர் ட்ரீஸா வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாடுல பார்க்கும்போது அன்னமலை, நீலகிரிஸ், பழனி ஹில்ஸ், இதுலலாம் வந்து இருக்கு.
அண்ட் இதெல்லாம் வந்து 1000 மீட்டர் ஹாட்டிடியூட்ல வந்து இருக்கு. ஸோ இதை வந்து சோலாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இங்க இருக்கிற ட்ரீஸ் பார்க்கும்போது ரொம்ப எவர்கிரீன் அண்ட் ரொம்ப ஷார்ட்டா வந்து இருக்கும். அண்ட் இங்க காமனா இருக்கிற ட்ரீஸ் பார்க்கும்போது நீலகிரி சாம்பா, வெயிட் லிப்சியா அண்ட் ரோஸ் ஆப்பிள் இதுதான் வந்து இதோட காமன் ட்ரீஸா வந்து இருக்கு. ஸோ இதோட வந்து இந்த பார்ட் வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல மீதி இருக்கிற டைப்ஸ் என்னென்ன அண்ட் இத கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் பேஸ் ஆன இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.